ஹாய் காய்ஸ், நாளைக்கு என் பர்த்டே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 12 மணி ஆயிரும், கேக் கட்டுவாங்க. இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் முன்னாடி கேக்கை வாங்கி வச்சிருக்கா, இங்கே இருக்கு பாருங்க. இந்த கேக்கை வாங்கி வச்சுருக்கிறது எனக்கு தெரியாதாம்மா, ரொம்ப சஸ்பென்ஸாக உள்ள ஒளி வச்சிருக்காளாம்மா. அவங்க வழக்கம் போல் வந்து 12 மணி உடனே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேக் வெட்டுவாங்க. நானும் சர்ப்ரைஸ் ஆன மாதிரி ஓ அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் கேக் வெட்டணும். இதை வருஷம் வருஷம் நடக்குது. இதுக்கு மேலே ஹைலைட் என்ன தெரியுமா, இந்த கேக் வாங்குறதுக்கு என் கலந்து ஸ்வைப் ஆர் பண்ணியிருக்கா. அந்த மெசேஜ் எனக்கே வந்துருச்சு, அது அவளுக்கு தெரியாதாம்மா. அந்த அளவுக்கு ரொம்ப கிளவராக இருக்காங்க. நம்ம வழக்கம் போல் வந்து கேக் வெட்டிட்டு எப்படி கவுண்ட் படுத்தவும் வேண்டியது. இன்னும் 2 நிமிஷத்தில் வந்து பர்த்டே. வெளியில் வந்து அவங்க வந்து சர்ப்ரைஸாக வந்து பிளான் பண்ணுறதுக்காக வந்து கேக் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரியாத நான் ரூம்குள்ளே இருக்கேன், இவ்வளோ சத்தமாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு நல்லாவே கேட்குது, பட் இருந்தாலும் வந்து சர்ப்ரைஸ் நான் கேட்காதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அறிவாளியாக இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து கேக் வெட்ட கூப்பிடுவாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சர்ப்ரைஸ் பற்றி எப்படி நீ ஃபீல் ஆகிற? எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. என்ன சொல்கிறேன் தெரியல, வார்த்தையே இல்லை எனக்கு. நான் கேக்கெலாம் வாங்கி வைப்பேன் எதிர்பார்க்கவே. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு எழுப்பி கொண்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. இந்த பர்த்டே நான் மறக்கவே மாட்டேன். சரி, இந்த பர்த்டேக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? இதே மாதிரி எப்பயுமே வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். போன வருஷம் வரைக்கும் நாங்கள் 2 பேர் தனியாக செலிப்ரேட் பண்ணோம். இப்போ வந்து 3வது எங்கள் ஃபேமிலியில் வந்து எப்போன்னு சேர்ந்துருக்கா. ஸோ இதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் தான். சூப்பர் சூப்பர், ஹாப்பி.